காப்பவனும் அவன்தான். பணம் 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 போனீங்கன்னா இறைவன் வருவாரா? அழிவும் இறைவன் தான் என்று ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாம் புரிஞ்சிடும். இப்ப நீங்க பட்ட செருப்படி மிதியெல்லாம் அவன் படலைன்னா அவனுக்கு புத்தி வருமா? அப்புறம் எப்படி நீங்க அவனுக்கு நீங்க அந்த அனுபவத்தை கொடுக்க மாட்டீங்க? அவன் அந்த கஷ்டமே படக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? லாஸ்ட் 3 வீக்ஸாக நான் வந்து 3 o'clock எழுந்து மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு மெடிடேஷனே தெரியல, எழுதுறேன் ஆனால் என்ன எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டா அந்த டைமில் எழுந்துக்கணும், எழுந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டி அது எப்படியோ ஒன்று முடித்து இங்கே வந்தேன். வந்து இங்கே ஒரு எனக்குள்ளே அந்த ஏதோ ஒரு புது எனர்ஜி, அந்த செக்ஸுவல் லைஃப்பை பற்றி இருந்த ஒரு டவுட் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே சுக்குநூறாக உடச்சி ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த பயிற்சி நான் தினமும் ஃபாலோ பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச எல்லாருக்கும் நான் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவேன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற மார்ச் 25, 2023 மலேசியாவில் இருக்கக்கூடிய ஜோஹர் பாரு ஜேபி சிட்டியில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேர்வு வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள நபர்கள் தாராளமாக உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் சுத்த பிரம்மத்தை பிடிக்க போகிறீங்களா இல்லை அற்ப ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு நீங்களும் அதே மாதிரி தேவதையாக இங்கேயே மாட்டிகிட்டு சுத்த போகிறீங்களா? இது எப்படி அப்படின்னா ஒரு கிளியை பிடிச்சி கூண்டில் வச்சு வளர்க்குற மாதிரி, அப்படி தான் வளர்ப்பாங்க உங்களையும். நீங்கள் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போது நான் எதை நினைக்கிறேனோ அதாகவே மாறுறேன். ஒலி 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 ஒலினா நான் ஒலியாகவே மாறிடுவேன். பிளாக் மேஜிக் பிளாக் மேஜிக் பிளாக் மேஜிக் பிளாக் மேஜிக்னா என்னவா மாறுவீங்க நீங்கள்? அதாக தான் மாறுவீங்க. அந்த மாதிரி தான் எண்ணம் போகும், அந்த மாதிரி தான் சிந்தனை போகும், அந்த மாதிரி தான் புத்தி போகும், அந்த மாதிரி தான் செயல் போகும். அதை சார்ந்து தான் கர்மா வரும், அதை சார்ந்து தான் பிரச்சனை வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே மாட்டிட்டு முழிப்பீங்க, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாது உங்களுக்கு. பணம் 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 போனீங்கன்னா இறைவன் வருவாரா? பணம் 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 போகிறப்போ பணம் நிறைய சேர்ந்துடும், ஆனால் பின்னாடியே பாவமும் சேர்ந்துடும், உடல் பிரச்சனையும் சேர்ந்துடும், உடல் நோயும் சேர்ந்துடும். அதிலிருந்து எப்படி தப்பிப்பதென்று உங்களுக்கு தெரிவதற்கு அப்ப எதை சிந்தனையில் வைத்து ஓடுகின்றீர்களோ அதாகவே நீங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் எதை என் சிந்தனையில வைக்கிறேனோ அதாகவே நான் மாறிட்டு இருக்கேன். என்னையே அறியாம பேச பேச அதுவா மாறுறேன், நினைக்க நினைக்க அதுவா மாறுறேன், சிந்திக்க சிந்திக்க அதுவாகவே மாறுகின்றேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும், உங்களையே அறியாமல் அதை சார்ந்த சிந்தனையே வரும். ஒன்றும் இல்லை, ஒரு திருடங்கிட்ட நீங்கள் போய் ஒரு வருஷம் இருங்க. ஒரு திருடங்கிட்ட போய் என்ன பண்ணுறீங்க, 1 வருஷம் இருக்கீங்க. 1 வருஷம் ஒரு திருடங்கிட்ட நீங்கள் இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் புத்தி உங்களுக்கு வருமா வராதா? வராதா? கண்டிப்பாக வரும். 1 வருஷம்லாம் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு, ஜாஸ்தி 1 மாதம் போதும். 1 மாதம் முடிஞ்சோடனே எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் ஓட்டை எத்தனை மணிக்கு பிரிக்கலாம், எப்படி உள்ளே இறங்கலாம், எப்படி சத்தம் இல்லாமல் உள்ளே போகலாம், ஒருவேளை இதுவும் நல்லது தான் போல அப்படின்ற அளவுக்கு உங்கள் திங்கிங் போயிடும். காரணம் என்ன, சேர்க்க சரியில்லை. எந்த சேர்க்க சரியில்லை, ஆளோட சேர்க்க சரியில்லைன்னு கிடையாது, எண்ணங்களினுடைய சேர்க்கை சரியில்லை. இருளாகவும் அவன் தான் இருக்கிறான், ஒளியாகவும் அவன் தான். இதுதான் இன்யான் தத்துவம். பார்த்துருக்கீங்களா இந்த ரவுண்ட் இருக்கும், அதில் ஒரு பக்கம் வந்து பிளாக்காக இருக்கும், இன்னொரு பக்கம் ஒயிட்டாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரெண்டும் அவன் தான். உங்களை அழிப்பவனும் அவன்தான், ஆக்குபவனும் அவன்தான், காப்பவனும் அவன்தான். ஜி ஃபார் ஜெனரேஷன், படைத்தல். ஓ ஃபார் ஆப்ரேஷன் அல்லது ஆப்ரேஷனல், காத்தல். டீனா வெரி குட், டிஸ்ட்ரக்ஷன் அழித்தல். அப்ப படைப்பவனும் அவன்தான், காப்பவனும் அவன்தான், அழிப்பவனும் அவன்தான். இங்க பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு ஞானம் ஏன் வரமாட்டேங்குதுன்னா அழிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள். நான் சாக தயாராகிட்டேன், எனக்கு ஞானம் வந்துடுச்சு. ஞானம் என்பது வர வேண்டும் என்றால் அழிவையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? அழிவும் சேர்ந்ததுதான் இறைவன். அழிவிலும்
உருவாக்குதலிலும் இறைவன் இருக்கிறார். நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும், அழியவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதனால உங்களுக்கு ஞானம் வர மாட்டேங்குது. அழிவும் இறைவன் தான் என்று ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாம் புரிஞ்சிடும். அப்போ அழிக்கிறது இறைவன் தான், ஏன் அழிக்கிறாருன்ற கேள்விக்கு போய் அழிவில் தான் இன்னொன்றின் தொடக்கம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளும் போது திமுரு குறைஞ்சிரும், அழிய போகிறோன்றது புரிஞ்சிடும், தேவையில்லாத பேச்சு வராது, ஆணவ பேச்சு வராது. இப்போ உங்களுக்கு என்ன நினப்புன்னா பல கோடி வருஷம் வாழ போகிறோம், நமக்கு சாவுன்ற ஒன்றே கிடையாதுன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்க. நான் தெரியாமல் கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்களா வீணாக போவானுங்களா? அவனுங்க 100% வீணாக தான் போவானுங்க. எழுதி வச்சு நீ சேர்த்து வச்சுக்கோங்க, நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்குங்க. எங்க ஒருத்தனை அனுபவமே படவில்லைன்னா செருப்பு, இப்போ நீங்கள் பட்ட செருப்படி மிதியெல்லாம் அவன் படலைன்னா அவனுக்கு புத்தி வருமா? அப்புறம் எப்படி நீங்கள் அவனுக்கு நீங்கள் அந்த அனுபவத்தை கொடுக்க மாட்டீங்க? அவன் அந்த கஷ்டமே படக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? உங்கள் பையனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து கோடி கோடியான பணமா அனுபவமா? அவனை பார்த்துக்கிட்டே இருங்க, அவன் அனுபவப்படட்டும், மிதிப்படட்டும், அசிங்கப்படட்டும், 4 இடத்துக்கு போட்டோம், ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிற இருக்கக்கூடிய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் நீ இதில் பெரிய கூத்து என்னன்னா, சரி அவனுக்கு சேர்த்து வைக்கிற கூட ஏதோ ஏற்றுக்கலாம், கஷ்டப்படக்கூடாது, அவன் பேரனுக்கு சேர்த்து வைக்கிறீங்க. இழப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறவனுக்கு தான் ஞானம். ஞானம்னா என்ன? இறைவன் அர்த்தம். இறைவன் எப்போ வருவார்? மொத்தத்தையும் இழந்துரு, நான் வந்துடுறேங்கிறாரு. யோ, நான் ஏன் மொத்தத்தையும் இழக்கணும்? உன்னை இழன்னு நான் சொல்ல, இழக்கிறதுக்கு தயார் நிலைக்காவது வரணும்ல. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.